இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்ட்ஸ்கேப்போட பிளான் அது. இந்த ஏரியா தான் மெயினாக இண்டஸ்ட்ரீஸ் வருது. இங்கேருந்து உங்களுக்கு ரீசைக்கிளிங் யூனிட் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து நவடேஸ் இட்ஸ் அ மாடர்ன் ரீசைக்கிளிங் பிளான்ட். இது இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுது, வர்ற அந்த சாயை கழிவுகள்லாம் வந்து ஆற்றுல கலந்து நிறையா வந்து பயிர்களுக்கு உகந்தது இல்லாமல் மாறப்ப வேஸ்ட் ஆகிடுது, பயிர்கள் சேதமாகிடுது, மண் வளம் குன்றி போய் சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரீசைக்கிளிங் யூனிட் இப்போ புதுசாக பண்ணியிருக்குது. இதில் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்ட்ஸ்கேப் பண்ணுறோம். அதில் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இந்த கார் பார்க் ஏரியா, அப்புறம் வந்து ஸ்டோர் ஏரியா, அப்புறம் பேரல் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பெரிய ஒரு மேசிவான லான் ஏரியா, அப்புறம் ட்ரீ நிறைய சஜஸ்ட் பண்ணிருக்கோம். நிறைய டைப் ஆஃப் ட்ரீஸு, ஷப்ஸு, லோ லெவல் பிளான்ஸு, ஃப்ளவரிங் பிளான்ஸ், அப்போ நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதெல்லாம் இங்கே சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஏர் பொல்யூஷன்ஸு வராத மாதிரியும், அப்புறம் அந்த பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து அவங்க கொடுக்க ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி நிறைய ட்ரீஸ் எல்லாம் இங்கே சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி ஏரியா ஃபுல்லாக வர்ற அந்த பொல்யூஷன்ஸ் எல்லாம் இங்கேயே கண்ட்ரோல் ஆகிற மாதிரி, எந்த என்வாயன்மெண்ட்டுக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராத மாதிரி தான் இங்கே ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இஸ் ஒன் ஆஃப் அவர் பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரியல் லேண்ட்ஸ்கேப் இன் அவர் ப்ராஜெக்ட் இன் அவர் கம்பெனி.